அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மொழியின் சிறப்பியல்களை கூறும் பொழுது தமிழ் மொழியில் இருக்கின்ற இலக்கண இலக்கிய கருவூலங்களையே தமிழின் சிறப்பாக சொல்வார்கள். அந்த வகையிலே பலர் நம்மிடம் கேள்வி கேட்டிருக்கலாம், தமிழ் மொழியில் என்னத்தான் இருக்கின்றது என்று. ஒரு சிலர் என்னத்தான் இருக்கின்றது என்ற கேள்வியோடு நின்று விடுவார்கள். ஒரு சிலர் என்னத்தான் இருக்கின்றது என்று தேடுவார்கள். ஒரு சிலர் ஆழ்கடல் முத்துவை தேடி செல்வது போல தமிழ் மொழி இலக்கண இலக்கியங்கள் இருக்கின்ற அந்த ஆழ்ந்து அகன்ற நுண்மான் நுழைப்புலமிக்க தகவல்களை கண்டு உணர்வார்கள், கண்டு தெளிவார்கள், மகிழ்ச்சியாக இருப்பார்கள். காரணம், ஒரு மனிதனை செம்மைப்படுத்துவது ஆன்மீகமும் இலக்கியமும் தான். அந்த வகையிலே தமிழ் மொழியிலே எட்டு தொகை பத்துப்பாட்டு என்று இரு பெரும் பிரிவுகள் இருக்கின்றன. தமிழ் மொழியில் நம்முடைய முன்னோர்கள் புலவர்கள் இரண்டு பிரிவாக அதனை பிரித்து வைத்திருக்கின்றார்கள். ஒன்று பதினெண் மேல் கணக்கு என்று சொல்வார்கள், ஒன்று பதினெண் கீழ்கணக்கு என்று சொல்வார்கள். அதாவது பதினெட்டு நூல்களை மேல் வரிசையாகவும் பதினெட்டு நூல்களை கீழ் வரிசையாகவும் அடுக்கி இருக்கின்றார்கள் நம்முடைய தமிழறிஞர்கள். அந்த 36 நூல்களையும் படித்து முடித்தோம் என்றால் மிகப்பெரிய தெளிவு கிடைக்கும். நானும் அந்த 36 படித்து முடிக்கவில்லை, ஆனால் என் ஆயுள் முடிவதற்குள்ளே அந்த 36 படிக்க வேண்டும் என்ற ஒரு உந்துதல் இருக்கின்றது ஒரு தமிழன் என்ற முறையிலே. அப்படி எட்டு தொகை என்றால் அவை தொகுக்கப்பட்ட பாடல்கள், எட்டு தொகை நூல்கள், குறிப்பாக நற்றினை, குறுந்தொகை, ஐங்குறு நூறு, பதிற்று பத்து, பரிப்பாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு, இவற்றை எட்டு தொகை நூல்களாகவும், பத்து பாட்டு நூல்களாக திருமுருகாற்றுப்படை, பொருநராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாளை, மலைப்படுகடாம் என்ற இந்த 18 தொகுப்பு நூல்களையும் 17 மேல் கணக்காகவும், தனி நூல்களான இதர 18 நூல்களை 17 கீழ் கணக்காகவும் வைத்திருக்கின்றார்கள். 17 கீழ் கணக்கு என்பது நமக்கு திருக்குறள், நாலடியார், நான்மணி கடிகை, இனியவை நாற்பது, இன்னா நாற்பது, கார் நாற்பது, களவழி நாற்பது, தினைமொழி 50, தினை மாலை 150, ஐந்தினை 50, ஐந்தினை 70, திரிகடுகம், சாரக்கோவை, பழமொழி 400, சிறு பஞ்சமூலம், முதுமொழி காஞ்சி, ஏழாதி, இந்நிலை, கைநிலை என்ற இந்த 18 நூல்களும் இருக்கின்றன. இது போக தமிழ் அன்னையின் ஆபரணங்கள் அதிகமாகவே நம்மிடம் இருக்கின்றன. அவற்றில் இரண்டு பிரிவுகளை சொல்வார்கள். ஒன்று ஐம்பெரும் காப்பியங்கள், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி என்ற ஐம்பெரும் காப்பியங்களும், ஐஞ்சிறு காப்பியங்களாக சூடாமணி, நீலகேசி, உதயனகுமார காவியம், யசோதர காவியம், நாககுமார காவியம் என்று பிரித்திருக்கின்றார்கள். இது சார்ந்து தமிழிலே இன்னும் நூல்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். காரணம், நம்மிடம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் காணாமல் போன தமிழ் நூல்கள் என்றே ஒரு புத்தகமே இருக்கின்றது. அது நாம் செய்த குறை என்று தான் சொல்ல வேண்டும், அவ்வளவு நூல்கள் காணாமல் போனது. இது சார்ந்து கல்லாடம், முத்தொள்ளாயிரம், நந்தி கலம்பகம், நம்முடைய பன்னீர் திருமுறைகள், கம்பராமாயணம், கந்த புராணம், கலிங்கத்து பரணி, மூவருளா, முக்கூடர் பள்ளு, யாப்பருங்கல காரிகை, தந்தி அலங்காரம், நிகண்டுகள் ஒரு தொகுப்பு, 4000 விய பிரபந்தம் போன்ற நூல்களும் தனிப்பெரும் நூல்களாக எப்பொழுதுமே தமிழர்கள் மனதில் இடம்பெற்றிருப்பவை இரண்டு. ஒன்று தொல்காப்பியம், இன்னொன்று திருக்குறள். பாம்பு அச்சத்துக்குரியதாக பார்த்த பாம்பை கண்டால் படையும் நடுங்கும் என்று சொல்லுகின்ற நிலையில் அதனுடைய அச்ச நிலை